சூத முனிவரே, நீங்க பெரிய ஞான சீலர், புண்ணிய கதைகளை இன்னும் சொல்லணும். அந்த காலத்தில் தேவர்களும் அரசர்களும் யாரை பூஜை பண்ணி பலனடைஞ்சாங்கன்னு நைமசாரண்ய முனிவர்கள் கேட்டாங்க. சூத புராணிகர் சொல்ல ஆரம்பித்தார். முனிவர்களே, நீங்கள் கேட்டது நல்ல விஷயம். உலகங்களுக்கு பிதாமகனான பிரம்மதேவரும் அவரோட மகன்களான மரீசி முதலான பிரம்ம ரிஷிகளும் சிவ பூஜையை செஞ்சு பேர் பெற்றவங்க ஆனாங்க. அவங்க எல்லாம் மண்ணால் செஞ்ச பார்த்திவ லிங்கத்தையும் தங்கம் வெள்ளி ரத்தினங்களான லிங்கங்களையும் பூஜை பண்ணியும் மனசுலேயே மானசீக பூஜை செஞ்சும் பெரும்பேரை அடைஞ்சாங்க. இப்போவும் நிறைய பேர் அப்படி பூஜை பண்ணுறாங்க. நாரத முனிவர் சிறப்பாக பூஜை செஞ்சிருக்கார். முனிவர்களில் உயர்ந்த வசிஷ்டரும் பதிவிரதைகளில் உயர்ந்த அவர் மனைவி அருந்ததியும் சிவ பூஜை செஞ்சவங்க. காஷ்யப்பரும் அதிதியும் பார்த்திவலிங்க பூஜை செஞ்சு அவங்க விரும்பினதை எல்லாம் அடைஞ்சாங்க. சுவயம்புவ மனு முதலானவங்க எல்லாரும் சிவ பூஜை செஞ்சு ராஜ்ய சுகத்தை அடைஞ்சாங்க. சுவயம்புவ மனுவோட பையன் பிரியவிரதனும் சிவபூஜையால் பாக்யசாலி ஆனான். இஷ்வாகு மாந்தாதா சஹரன் நகுஷன் திலீபன் தசரதன் முதலானவங்க எல்லாரும் அவங்க ஆயுசு முழுசும் சிவ பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களில் தசரதன் அவ்வளவு காலம் சிவ பூஜை செஞ்சும் புத்திர பாக்கியம் இல்லாததால் மகன் பிறக்கணும்னு கோடி லிங்கார்ச்சனை செஞ்சு அப்புறம் புத்திர காமேஷ்டி யாகத்தை செஞ்சார். அப்போது சிவஸ்வரூபமான அக்னி தேவர் விஷ்ணு ரூபமாக தோன்றி நாலு மகன்களாக பிறந்தார். வசிஷ்டர் சொல்லி கோசலையும் பார்த்திவலிங்க பூஜை செஞ்சாங்க. அந்த சூரிய வம்சத்தில் பிறந்தவங்க எல்லாரும் முறப்படி சிவ பூஜை செஞ்சு சகல ஐஸ்வர்யங்களையும் அடைஞ்சாங்க. பார்வதியோட சாபத்தால் பெண் தன்மையை அடைஞ்ச புரூரவன் சிவலிங்கார்ச்சனை செஞ்சு சிவ கடாட்சத்தால் ஒரு மாதம் ஆண் உருவத்திலையும் ஒரு மாதம் பெண் உருவத்திலையும் இருந்தான். பரதன் சிவார்ச்சனை செஞ்சிருக்கார். பஞ்ச பாண்டவர்களும் சிவ பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களில் அர்ஜுனன் வேதவியாசரோட உபதேசம் பெற்று விசேஷமாக சிவ பூஜை செஞ்சிருக்கார். ஒரு சமயம் கிருஷ்ணர் வடுககிரியில் 7 மாதம் தொடர்ந்து சிவ பூஜை செஞ்சு சிவபெருமான் கிட்ட பல வரங்களை வாங்கி இந்த உலகத்தோட முழு உரிமையையும் அடைஞ்சார். நலராஜன் தன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு வேடனாக இருந்தப்போ தினம் சிவபெருமானை பூஜை பண்ணதால் ராஜ சம்பத்தை அடைஞ்சார். இப்படி சூதமா முனிவர் சொல்லிட்டு இருந்தப்போ சௌனகாதி முனிவர்கள் அவரை பார்த்து, சிவஞான செம்மலே, அந்த வேடன் தினம் செஞ்ச பூஜையையும் அதுக்கு சிவபெருமான் சந்தோஷப்பட்டு அவருக்கு ராஜ்ய சம்பத்தை கொடுத்து அருளினதையும் விவரமாக சொல்லணும். அதே மாதிரி அர்ஜுனன் சிவபெருமான அர்ச்சனை செஞ்ச முறையும் விவரமாக சொல்லணும்னு வேண்டினாங்க. சூத முனிவர் சொல்ல ஆரம்பித்தார். முனிவர்களே, அற்புதம்னு ஒரு மலை, அங்கே வேடர் குலத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதில் ஒரு வேடன் தம்பதியர் ஆகுகன் ஆகுகி. அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருந்தது. ஆகுகன் கோயிலுக்குள்ளேயும் ஆகுகி கோவிலுக்கு வெளியேயும் தினம் சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சு சிவனை கும்பிடுறது வழக்கம். அப்போது ஒரு நாள் சாயங்கால வேளை ஜடாமுடி தரித்த ஒரு யோகி அந்த வழியாக வந்தார். கோவிலை பார்த்தார். அவரை பார்த்த ஆகுகி அவரை கும்பிட்டு, சாமி நீங்கள் எங்கே போகணும், இருட்டிடுச்சு, நீங்கள் இங்கேயே இருக்கலாம்னு ரொம்ப மரியாதையாக சொன்னாங்க. ஆகுகி ஒரு பொண்ணுங்கிறதால எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார் அந்த யோகி. அப்போது சிவனை கும்பிட அங்கே வந்த ஆகுகன் அந்த யோகியை பார்த்து காலில் விழுந்து கும்பிட்டார். எங்களுக்கு சாமி மாதிரி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எங்கே போகணும், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அதுக்கு அந்த யோகி, அப்பா நான் ஒரு யாத்ரிகன், எனக்கு எதுவும் வேண்டாம், ராத்திரி தூங்க இடம் வேணும்னு சொன்னார். உடனே அந்த வேடன் அவரை தன் குடிசையில் படுத்துக்க சொல்லிட்டு அவரும் அவர் மனைவியும் வெளியே வந்தாங்க. அப்போ அந்த சிவயோகி, ஐயோ பெண் பிள்ளை ராத்திரியில் வெளியே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். உடனே ஆகுகன், அப்படின்னா சுவாமி நீங்களும் இவளும் வீட்டுக்குள்ளே இருங்க, நான் வெளியே இருக்கேன்னு சொல்லி தன் மனைவியையும் உள்ளே போக சொன்னார். இவர் வில்லும் அம்பும் எடுத்துட்டு வெளியே முழிச்சிருந்து காவல் காத்தார். சிவயோகி அவர் வழக்கம் போல குடிசைக்குள்ள சிவயோகத்தில் இருந்தார். ஆகுகி படுத்திருந்தாங்க. நடுராத்திரி ஒரு பெரிய புலி ஒன்று வந்து ஆகுகனை சாப்பிட்டுச்சு. பொழுது விடிஞ்சதும் வேடன் இறந்ததை பார்த்து சிவயோகி ரொம்ப வருத்தப்பட்டார்.
அதுக்கு ஆகுகி, சுவாமி நீங்க வருத்தப்பட வேண்டாம், என் கணவர் யோகிக்கு உதவி செஞ்சு உயிர் விட்டதால நல்ல கதியை அடைவார்னு நான் சந்தோஷமா இருக்கேன். இனி நானும் அவரோட உயிரை விட நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி கட்டைகளை அடுக்கி தீ மூட்டி அதுல புளி சாப்பிட்டது போக மீதி இருந்த தன் கணவன் உடல்ல வச்சு தீ மூட்டி தானும் அதுல விழப்போனாங்க. அப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்து அவங்க கையை பிடிச்சு தடுத்து, நீ அடுத்த ஜென்மத்தில் விதர்ப்ப தேசத்தில் வீமராஜன் மகளா தமயந்தியா பிறப்ப, உன் கணவர் நிஷத தேசத்தில் வீரசேன மகாராஜாவோட மகனா நல மகாராஜனா பிறப்பார். இந்த ஜென்மத்தில் என்னால் உங்கள் உறவு முடிவுக்கு வந்ததால் அடுத்த ஜென்மத்தில் நான் அன்னப்பறவையாக தோன்றி உங்களுக்கு தூது போய் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிறப்பில்லை, முக்தி தான்னு வரம் கொடுத்தார். அதை கேட்டு வேடுபட்சி ஆகுகி சந்தோஷமாக தீயில் விழுந்து உயிரை விட்டாங்க. அடுத்த ஜென்மத்தில் சிவபெருமான் சொன்னபடி மூணு பேரும் பிறந்தாங்க. சம்பவம் நடந்த அந்த இடத்துல சிவபெருமான் அசலேஸ்வரர்ங்கிற பேர்ல இருக்கார். இனி நீங்க கேட்ட அர்ஜுனனோட சிவ பூஜையை பத்தி சொல்றேன்.